தமிழர் பிரதேசங்களிலே நாங்கள் பல சாதனை பெண்களை கண்டிருப்போம். இன்றும் இந்த காணொளியூடாக ஒரு வீர பெண்ணைத்தான் பார்க்கப் போகின்றோம். மாலதி, இவர் ஒரு சிறந்த அம்மாவுக்கு எடுத்துக்காட்டு. தனது மகனுக்கு தற்காப்பு கலையான கராத்தை பழக்குவதற்காக சென்று மகனுக்காக தானும் பழகி தற்பொழுது கருப்பு பட்டியும் பெற்று தேசிய ரீதியில் சாதனை படைத்து வருகிறார். மகன் பரிதியின் துடிப்போடு கராத்தையில் ஈடுபடுகின்றான். அம்மாவும் மகனும் பல போட்டிகளில் வெற்றி பெற்று வருகிறார்கள். பெரும்பாலான இடங்களில் பிள்ளைகளுக்காக அம்மாக்கள் உழைத்தல் என்பதும் பிள்ளைகளை வளர்த்தல் என்பதும் வாழ்வியலில் சாதாரண விடயமே. ஆனால் இவர்களுடைய வாழ்வியலில் சற்று வித்தியாசமானது. தனது மகன் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகவே கராத்தே பழகி வருகிறார். உண்மையில் பாராட்டப்பட வேண்டிய தாய். 48 வயதில் தனது 12 வயது மகனுடன் சரிக்குச் சமமாக கராத்தேயில் ஈடுபடுகிறார். வணக்கம். எனது பெயர் முரளி மாலதி. இவர் எனது மகன் முரளி பரிதியன். எனது மூத்தவன் திபாகர். அவர் சின்ன வயசுலேருந்தே கராட்டி பழகினவர். பிளாக் பெல்ட். 2010 ஆண்டு தேசிய அளவில் தங்கம் வென்றவர். அப்போ அவருக்கும் இவருக்கும் கிட்டத்தட்ட 17 வயசு வித்தியாசம். அப்போ எனக்கு இவருக்கு இவரையும் அதே மாதிரி கராட்டியில் நல்ல ஒரு இடத்த கொண்டுறோன்னு சரியான விருப்பம். அப்போ எங்களுக்கு இங்கே கராட்டி பழகிறதுக்கு வசதி இல்லை, பரத்துறைக்கு தான் போகணும். அது கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் இருக்கும். அப்போ இவரை கொண்டே 7 வயசுலேயே அவர் பழக வலிக்கிட்டார். இப்போ இவரை கொண்டே நான் விட்டு அங்கே இருந்து அந்த கிளாஸ் முடியத்தான் திரும்ப கூட்டி கொண்டு வர்றது. கிட்டத்தட்ட 6 மாதங்கான இப்படியே இருந்து போய் இரு கிளாஸில் விட்டுட்டு இருந்து பார்க்குறது, திரும்பி வர்றது. அப்போ ரெட்னோசோதி மாஸ்டர் எல்லாருக்கும் தெரிஞ்சவர். அப்போ அவர் பார்த்துட்டு சொன்னார், நீங்கள் இப்படி இருந்து பார்க்குறத விட நீங்களும் பழகினா அது உங்களுக்கும் ஆரோக்கியமாக இருக்கும், அவருக்கு பழக்கவும் வசதியாக இருக்கும் என்று சொல்லிக்கு. நான் இந்த வயசை என் உடல் நிலையம் கருத்தில் கொண்டு அவளை விரும்பவே இல்லை. அவர் சொன்னால், அப்படி இல்லை, நீங்கள் செய்து பாருங்கோ, சரி வந்தால் ஓகே, அப்படி இல்லாட்டியும் பேசாமலாமே இருக்கலாமண்டு. ஸோ அவருடைய வழிநடத்தலையும் உற்சாகமூட்டலேருந்து அந்த கராட்டி நான் பழக துவங்கினான். இன்றைக்கு இந்த நிலைக்கு வந்திருக்கணும்னு சொன்னால் அதுக்கு முக்கியமான காரணம் அவர் தான். 6 மாதத்துக்கு பிறகு நான் பழக வலிக்கிட்டு 2015 ஆண்டு முதல் நாங்கள் ரெண்டு பேரும் மாகாண மட்ட போட்டிருக்கு போனாங்கள். அதில் ரெண்டு பேருக்குமே தங்கம் கிடைச்சது. ஐந்து வருடங்களாக இருவரும் ரத்னசோதி மாஸ்டரிடம் கராத்தே கலையில் மிக நேர்த்தியாக பழகி வருகின்றனர். பெரும்பாலான பெண்கள் தமது கலை வேலைப்பாடுகளை திருமணமாக முதல் தமது கல்வி காலத்தில் மட்டுமே ஈடுபடுகின்றனர், பின்னர் இடைநிறுத்திக் கொள்கின்றனர். ஆனால் சிலரே தமது வாழ்நாள் முழுவதும் ஏதாவது துறையில் தமது சாதனைகளை நிலைநாட்டுகின்றனர். நான் கராட்டி பழக போகும்பொழுது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான
கதை சொல்லுவேன். உங்களுக்கு தெரியுமாங்கிற சமுதாயத்தில் பெண்கள்ன்ற வீட்டை தாண்டி போய் ஒரு வேலை செய்கிறன்றது சரியான கஷ்டம். அதுலேயும் கராட்டின்னு சொன்னால் கேட்க தேவையில்லை. ஆனால் என்னமோ தெரியாத நாங்கள் சின்ன வயசுலேருந்தே, எனக்கு சின்ன வயசுலேயே அப்பா இல்லை, அதனால் கொஞ்சம் எங்களை பாதுகாப்பு கருதி நாங்கள் கொஞ்சம் ரஃப்பாகவே எப்போவும் இருந்து கொள்வது. ஆரோடையும் கதைச்சாலும் சரி பேசினாலும் சரி எப்போவும் நாங்கள் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிறதுனால எனக்கு அது அப்படி சார் தோன்றையில்லை. மற்ற எனக்கிட்ட நிறையவே எங்களுக்கு கதைக்கிறது இல்லை. ஆனால் போக விட்டு பின்னால் சொல்லுவினோம் உங்களுக்கு இந்த வயசுல இது தேவையோ. ஆனால் அப்படியெல்லாம் பார்த்தா நாங்கள் வாழ இல்லாது. எங்களை நாங்கள் ஒரு சிறந்த இடத்துக்கு கொண்டு வரணும்னு சொன்னால் மற்றவருடைய கதையோ மற்றவருடைய பழிச்சொல்லியோ கேட்குறதால எந்த பிரயோசனம் இல்லை. அதால் அது நாங்கள் எங்களை முன்னெடுத்து நாங்களே தடுக்கிறதா போயிடும். அப்படி இல்லாமல் நாங்கள் முன்னேற வேண்டாம். அடுத்த இந்த கதைக்கு நாங்கள் இடம் காது கொடுக்க கேட்காம இருக்கிறது நல்லா. என் பேர் முரளி பரதியன். எனக்கு வயசு இப்போ 12. நான் சின்னல்ல ஒரு 6-5 வயசில் நிறைய படங்கள் பார்க்குறேன் நான். அந்த படங்களில் வர அந்த சண்டை காட்சியில் பார்க்கல, அது இங்கே இல்லையன்றே எனக்கு தெரியும். அதை நான் கொஞ்சம் பழகணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்தது. அப்போ எங்களை அப்பா அதை பார்த்துட்டு பரத்துறையில் இப்படி ஒரு இடத்துல இந்த பயிற்சிகள் கொடுக்குறேன்னு கேள்விப்பட்டனாடி என்னை கொண்டே அங்கே சேர்த்து விட்டார். கிட்டத்தட்ட 6 மாதமாக நானும் கண்ணமாக பயிற்சி எடுத்தினான். அப்போ தான் எங்களோட அம்மாவையும் எங்களோட ஆசிரியர் பழக சொன்னவர். அப்போ நானும் எங்கள் அம்மாவும் 6-5 வருடங்களாக பழகி கொண்டிருக்கோம். எனக்கு வீட்டில் நல்ல ஒரு சப்போர்ட், ஒருத்தரும் ஒரு குறையின்னு சொல்கிறதில்லை. நிறைய போட்டியெல்லாம் பங்கு பெற்றிருக்கேன், நிறைய மெடலும் எடுத்திருக்கேன். கொழும்பு, கண்டி அந்த மாதிரியான இடங்களில் கூட நடக்கிற போட்டிகள் எல்லாத்துக்கும் போவோம். எனக்கு ஒரு வருங்காலத்தில் ஒரு பெரிய ஒரு ஃபைட்டிங் மாஸ்டராக வரணுன்ற ஒரு ஆசை இருக்குது. எனக்கு சண்டை பிடிக்கிறது கொஞ்சம் போட்டிகளில் ஃபைட் பண்ணுறதுனா கொஞ்சம் விருப்பம். கராட்டையில் பலவிதமான ஸ்டைலில் செய்வினம். எங்கட நாங்கள் செய்கிறது வந்து சோட்டோகான். போட்டிக்கு போயிருக்க ஒவ்வொரு இடங்கள்லேருந்தும் ஒவ்வொரு விதமான ஸ்டைலில் செய்வினம். அதுக்கேற்ற மாதிரி அவையும் ஜட்ஜ் பண்ணுவினம். ஏன்டா அதில் நிறைய பேர் இருக்கிறோடைய நிறைய விதமான முறைகளில் செய்கிறதையும் ஜட்ஜ் பண்ணிக்கொள்வினம். எங்கட வந்து சோட்டோகான்ன்ற முறை தான் எங்கட. கராட்டின்றது வந்து தொடர்ச்சியான பயிற்சியில் இருக்கேக்க அந்த பேகம் அழகு எல்லாமே கூடுதலை கொண்டிருக்கும். அதை நாங்கள் இடையில விட்டுட்டோம்னு சொன்னால் அந்த வேகம் அழகெல்லாம் குறைஞ்சிடும். அதனால் ஒவ்வொரு நாளும் இதை செய்கிறதன் மூலம் தான் நாங்கள் இதை இன்னும் வேகப்படுத்தியோ அழகாகவும் அந்த கலையை சிறப்பாகவும் செய்ய முடியும். இப்போ உதாரணத்துக்கு காட்டான்னு சொன்னால் அதை வந்து ஒவ்வொரு நாளும் செய்தால் தான் அது நீட்டாக வரும். அது ஒரு 10 நாள் விட்டுட்டு செய்யக்க எங்களுக்கே அது பெரிய கஷ்டமாக இருக்குது, செய்ய இயலாது. இப்போ நாங்கள் போட்டிக்கு போகிறோன்ற சொன்னால் ஒரு நாளைக்கு நான் குறைஞ்சது காலமே பின்னரும் அதை செய்தே ஆகணும். செய்தால் தான் அது வந்துடணும். நான் தொடர்ச்சியாக செய்தால் எதுவுமே அழகாக இருக்கும்.
மாலதியினதும் பரிதியனதும் கருத்துக்கள் அவர்களின் உறுதியான பேச்சுக்கள் அவர்களது எதிர்கால சாதனைகளை புலப்படுத்துகின்றன. வடமாகாணத்திலிருந்து 40 வயதுக்கு மேற்பட்டோர் கராத்தே போட்டியில் தேசிய அளவில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற முதல் பெண் தான் என மகிழ்ச்சியோடு கூறுகிறார். தனது வளர்ச்சிக்கு தனது குடும்பம் உறுதுணையாக இருப்பதாக கூறுகிறார். இப்போ கராத்தே போட்டிகளுக்கு இங்கே வடமராட்சியிலிருந்து போராக்கள் சரியான குறைவு. 2016 நான் பங்கு பெற்றிருக்கல. எங்களோட வயசு அதாவது எனக்கு இப்போ 47 வயசு. அந்த வயசு பிரிவில் நானும் எங்களோட துணை ஆசிரியர் பிரபு மாஸ்டர் அவற்ற வாய்ஃபும் தான் போனாங்கள். வட மாகாணமன்ற ரீதியில் ஒரு சின்ன வயசுலேருந்து எங்களோட வயசு வரைக்கும் குறைஞ்ச ஒரு 10-15 பேர் தான் நான் போட்டிக்கு போகிறது. அதுக்கு மேலே போகிறதுன்றது சரியான குறைவு. எங்களோட வயசில் நானும் இன்னும் எனது மாஸ்டர்கிட்ட வைஃபும் ரெண்டு பேரும் தான் நாங்கள் 2016 போனாங்களா. ஆனால் இதுக்கு அதுக்கு பிறகு இன்றைய வரைக்கும் நான் ஒரு ஆள் தான் இங்கேருந்து போய் வரேன். அந்தளவுக்கு கராட்டியில் பெண்கள் வந்து அதை பழகிறதுக்கோ அது இந்த தொடர்ச்சியை செய்கிறதுக்கோ முன் வரதில்லை. அதுக்கு என்ன காரணம் எனக்கு தெரியல. ஆனால் அது எவ்வளோ முக்கியமானன்றதை அவைக்கு இன்னும் உணர்ந்து கொள்ளையில. இன்ன வரைக்கும் என்ன நானும் நானும் மகனும் போட்டிகளுக்கு போகிறாங்கள். அவருக்கு இப்போ 12 வயசு. இன்னும் அவர் சண்டை பயிற்சியில் ஈடுபடல. இந்த வருஷம் தான் அந்த போட்டிக்கு பங்கு பெற்ற போகிறார். காட்டாவில் வந்து நாங்கள் இங்கேருந்து போட்டிக்கு போயிக்க எங்களுக்கு கொழம்புல அதாவது போய் வின் பண்ணுறன்றதுக்கு சந்தர்ப்பம் சரியான குறைவு. காரணம் நாங்கள் தமிழராக இருக்கிறதா. இப்போ சகோதர மொழித்துவத்காரர்கள் அதிகமாக இருக்கிறாலையும் அவர்கள் ஜட்ஜ் பண்ணுறாலையும் எங்களுக்கு அந்த சந்தர்ப்பங்கள் கொஞ்சம் குறைவு. ஆனால் இதுவே சண்டை போட்டியில் எங்களுக்கு உரிய சந்தர்ப்பங்கள் அதிகம். அப்போ நாங்கள் கூடுதலாக வின் பண்ணுறோம்னு சொன்னால் அது சண்டை போட்டியாக தான் இருக்கும். இப்போ இது வரைக்கும் போன போட்டிகளில் எனக்கு மகனுக்கு அந்த சண்டையில் வின் பண்ணுற சந்தர்ப்பம் கிடைக்கல. இப்போ தான் அதுக்குரிய சந்தர்ப்பம் கிடைச்சது. மாகாண மட்டத்தில் 2020 போட்டியில் 2019 நடந்த கடைசியாக நடந்த போட்டியில் அவர் வின் பண்ணி தங்கம் பெற்றிருந்தவர். ஆனால் அதுக்குரிய தேசிய மட்ட போட்டி இந்த கொரோனா காரணமாக நடக்கலை. அதில் வின் பண்ண முடியலை. இப்போ நடக்கிற போட்டியில் எல்லாமே ஆன்லைனில் காட்டாக மட்டும்தான் நடக்குது. அதுலேயும் நாங்கள் இப்போ வின் பண்ணி கொண்டு வாரம் தொடர்ந்து அதை செய்வோம். செய்ய வேணுமென்றால் எங்களோட விருப்பம். இன்றைக்கு வடமாகாணத்துலேருந்து முதல் தேசிய அளவில் 40 வயசுக்கு மேற்பட்ட பிரிவில் போய் வெற்றி பெற்றேன்னு சொன்னால் நான் தான். அந்த விதத்தில் நான் பெருமைப்படணும். அந்த பெருமைக்கும் வெற்றிக்கும் காரணமானது எனது ஆசிரியர் மற்ற என்ன குடும்பம். ஆசிரியர்னு சொல்லும்போது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், எல்லாருக்குமே தெரிஞ்சவர் ரெட்னா சோதி மாஸ்டர். அவர் தான் என்னுடைய பிரதான ஆசிரியர். உதவி ஆசிரியர்களாக பிரபு மாஸ்டர் துளசி மாஸ்டர் இவையும் எங்களுக்கு பழக்கிறவர். இங்கேருந்து நாங்கள் போட்டிக்கு போகிறதுலேருந்து அங்கே செய்ய முடியும் அவ்வளவும் அனைத்தையுமே அவை தான் சொல்லி செய்கிறது. உண்மையிலேயே எனக்கு இந்த முன்னேற்றத்துக்கும் வெற்றிக்கும் காரணம் அவர்கள் தான். அந்த போட்டியில் நான் என்ன போட்டிக்கு பங்கு பெற்றணும் என்ன செய்ய வேணும்ன்றது எல்லாமே அவை தான் தீர்மானிக்கிறது. என்னுடைய திறமையும் இதுவும் அவர்களுக்கு தான் தெரியும். இன்றைக்கு இந்த அளவு தூரத்துக்கு நாங்கள் வளர்ந்துருக்கணும்னு சொன்னதுக்கு எனது ஆசிரியர் தான் காரணம். எல்லாருக்கும் அது அமையாது. எனக்கு ஆசிரியரும் சரி எனது குடும்பமும் என்னுடைய வெற்றிக்கு பெரிதும் உறுதுணையாக இருக்குது. இந்த வயசில் செய்யும் பொழுது எனது பிள்ளைகளோ இல்லை எனது கணவரோ இன்னும் என்ன உற்சாகம் மூட்டியிருக்கணுமே ஒழிய அதை பற்றி ஒரு குறையாவோ எந்த விதமான மன கஷ்டமான விஷயங்களையோ கதைச்சது கிடையாது. மற்றவே அப்படி எதுன்னு சொன்னால் கூட அதை பிரசுபடுத்துறது இல்லை. எனக்கிட்ட அதை சொல்கிறதும் கிடையாது. ஆனால் பெரும்பாலும் அப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை என்றால் நான் பொதுவாக அடுத்தவை என்ன சொல்லுவினம் என்று காது கொடுத்து கேட்குற ஆளும் இல்லை. என்ற வழி எனக்கு சரியாக பட்டால் போதும், எனக்கு சரியானதை நான் செய்வேன், அவ்வளோ. ஒருவருடைய வளர்ச்சியில் அனைவருடைய ஊக்கப்படுத்தல்களும் ஆதரவும் முக்கியமானது. இவர்கள் இருவரும் தற்பொழுது வரை ஏராளமான வெற்றிகளை தமதாக்கி கொண்டுள்ளனர்.
இருவரும் மேலும் பல உச்சங்கள் தொட வாழ்த்துக்கள்.